பிரபஞ்சத்திற்கு கோடி நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது குழந்தை பிறக்க வேண்டுமா என்ற தலைப்பில் பேசப்போகிறோம் வாங்க அதை பற்றி பார்ப்போம் பிரச்சனைகள் பல பரிகாரங்கள் பல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறேன் குழந்தை பாக்கியம் ஒருவருக்கு ஏற்பட வேண்டுமென்றால் ஆணின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் பகை நீசம் போன்ற இடங்களில் ஐந்தாம் இடத்தறிபர் இருக்கக்கூடாது மேலும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவிடங்களிலும் இருக்கக்கூடாது ஆனால் இதே இடம் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் தப்பில்லை அப்பொழுது மட்டும் இருக்கலாம் பெண்களின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தோடு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டாலும் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டாலும் குழந்தை பிறக்காது எனவே நல்ல படித்த அனுபவமுள்ள ஜோதிடர் ஒருவரை அணுகி ஆணின் ஜாதகத்திலும் பெண்ணின் ஜாதகத்திலும் மேற்படி பாவங்களில் ஆராய்ந்து அதற்கேற்ற பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த இடங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகங்கள் தோஷத்தை கொடுக்கும் எனவே இந்த கிரகங்களின் பாதிப்பை கொடுக்கின்றதோ எந்த கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கின்றதோ அந்த கிரகம் அந்த கிரகங்களுக்கு பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் உதாரணத்திற்கு சூரியன் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்து அதிபதியாகவோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ வந்து பாதிப்பை கொடுத்தால் சூரியனுக்குரிய பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமென கூறுகிறேன் சிலருடைய ஜாதகங்களில் ஐந்தாம் இடத்தில் குரு கேது ராகு சூரியன் சனி போன்ற கிரகங்களில் ஏதேனும் ஒன்று அல்லது பல கிரகங்களோ ஒன்றாக அமர்ந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் எனவே எந்த பாவமும் பாவ கிரகங்கள் அமர்ந்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய பரிகாரங்களை செய்துவிட வேண்டும் பொதுவாக புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் புத்திரக்காரனான குரு இருந்தால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்திவிடும் அந்தந்த காரகத்திற்குரிய கிரகங்கள் அந்தந்த பாவத்தில் இருக்கக்கூடாது என்பது ஜோதிட விதி எனவே குரு இருந்தால் புத்திர பாக்கியத்தை தடுக்கும் எனவே அவ்வாறு அமைந்திருப்பவர்கள் குருவிற்குரிய பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் பெண்களது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் பாவ கிரகங்களான ராகு கேது செவ்வாய் சூரியன் சனி இருந்தாலும் புத்திர பாக்கியம் ஏற்படாது எனவே கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுகிறதோ எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த கிரகத்திற்குரிய பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் ஜோதிட குருஜி டிஎஸ் வெற்றி வடிவேல் செல் நம்பர் எழுபத்தி ஒம்பது ஜீரோ நாலு பதினஞ்சு அறுபத்தாறு முப்பது நேரில் வருபவர்கள் முன்பதிவு செய்துவிட்டு வரவும் ஐந்தாம் இடத்திலோ அல்லது பெண்களது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்திலோ ராகு கேது போன்ற கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் நாகதோஷம் என்று சொல்வார்கள் சென்ற பிறவியில் நாகம் குட்டியாக இருக்கும்போது அதை அடித்து கொன்று விட்டவர்களுக்கு இந்த பிறவியில் மேற்கண்ட இடங்களில் ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்திவிடும் எனவே இப்படிப்பட்டவர்கள் ராமேஸ்வரம் போன்ற இட இடங்களுக்கு சென்று நாக பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் அல்லது காலஸ்திரி திருநாகேஸ்வரம் ஆகிய ஊர்களுக்கு சென்று சர்ப சாந்தி சர்பதோஷ பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்து கொண்டால் புத்திர பாக்கியம் ஏற்படும் சென்ற பிறகு குழந்தைகளுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு புத்திர சாபம் ஏற்பட்டிருக்கும் எனவே அப்படிப்பட்டவர்கள் இந்த பிறவியில் அனாதை இல்லங்களுக்கு சென்று அனாதை குழந்தைகளுக்கு சேவை செய்தாலோ அல்லது ஏதாவது ஒரு குழந்தையை த எடு தத்தெடுத்து வளத்தாலோ மேற்கண்ட சாபம் விலகி புத்திர பாக்கியம் ஏற்படும் புத்திர சாபம் ஒருவருக்கு ஏற்பட்டது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என ஒரு சிலருக்கு தோன்றும் எவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு புத்திர சாபம் இருக்கிறது என புரிந்து கொள்ளுங்கள் சென்ற பிரிவில் பெற்ற தந்தைக்கு தீங்கிழைத்திருந்தால் அல்லது கொடுமை செய்திருந்தால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தால் அவர்களுக்கு தந்தையின் சாபம் ஏற்பட்டு அதனால் குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் போகும் ஒருவருக்கு பிதிர் சாபத்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என ஒரு சிலர் கேட்கலாம் எவருடைய ஜாதகத்தில் சூரியன் ஐந்தாம் இடத்தில் அமைந்திருக்கிறதோ அவருக்கு அவருடைய தந்தையால் சாபம் ஏற்பட்டு இருக்கும் என புரிந்து கொள்ளுங்கள் எனவே இப்படிப்பட்டவர்கள் அதற்குரிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் சென்ற பிறவில் சகோதரன் அல்லது சகோதரிக்கு துரோகம் செய்து அதனால் அவர்களது சாபத்தை பெற்றவர்களுக்கு இந்த பிறவியில் புத்திர பாக்கியம் ஏற்படாது இப்படிப்பட்டவர்களது ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமைந்திருக்கும் எனவே இவர்கள் செவ்வாய்க்குரிய பரிகாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் உடன் உதவி செய்து அவர்களது வாழ்க்கைக்கு வாழ்க்கை சிறப்படைய வழி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் சாபம் நீங்கி குழந்தை குழந்தை பாக்கியம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் இல்லாதவர்கள் தன் வயதொத்த நண்பர்களை சகோதரிகளாக கருதி உதவிகள் செய்து அவர்களது வாழ்த்தை பெற வேண்டும் அதேபோல பெதுர் சாபத்தை பெற்றவர்கள் சூரியனுக்கு பரிகாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து ஆசி பெற வேண்டும் பெற்றோர் இல்லாதவர்கள் முதியோர் இல்லத்திற்கு சென்று முதியோர்களுக்கு சேவை செய்து அவர்களது ஆசியை பெற வேண்டும் சென்ற பிறவியில் வேலைக்காரர்களுக்கு துரோகம் செய்திருந்தால் அதனால் அவர்களது சாபம் அவர்களது சாபம் ஏற்பட்டிருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படாது இவர்களுக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் இவர்கள் தங்களிடம் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு உதவி செய்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தினால் அல்லது வாழ்த்தை பெற்றுவிட்டால் புத்திர பாக்கியம் ஏற்படும் எனவே ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை என்றால் என்ன காரணத்தினால் ஏற்படவில்லை என்பதை பார்க்க உடனே தொடர்பு கொள்ளவும் எழுபத்தொம்போது ஜீரோ நாலு பதினஞ்சு அறுபத்தாறு முப்பது பார்த்து பரிகாரம் செய்து குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சில கோயில்களை பற்றி சொல்லப்போகிறேன் நான் மேலே கொடுத்த பரிகாரங்களை செய்து கொண்ட பிறகு கீழே நான் சொல்லும் கோயில்களில் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து கொண்டால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் கர்நாடக மாநிலத்தில் தொட்டமலூர் என்ற ஊர் உள்ளது இங்கு நவீத நவநீத கிருஷ்ணன் குழந்தை வடிவத்தில் இருக்கிறார் அவரை தரிசித்தால் தோஷங்கள் அகன்று குழந்தை பாக்கியம் ஏற்படும் சக்தி வாய்ந்த ஸ்தலம் பெங்களூர் விருந்து மாண்டியா செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த ஊர் உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் திருக்கருக்காவூர் உள்ளது இங்கு கற்பாட்சாம்பிகை கோயில் உள்ளது இந்த கோயிலுக்கு சென்று பிரித்தி செய்து கொண்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அங்குள்ள குருக்களிடம் தெரிந்து பரிகாரத்தை செய்து வரவும் தாங்கள் அனைவரும் வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற பயனுள்ள வீடியோவை உடனுக்குடன் காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல்பட்டனை அழுத்தவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்